மணிப்பூர் மாநிலத்தில் நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார் இம்பாலில் நடைபெற்ற விழாவில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள ஒன்பது வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மகிப்பூர் மாநிலம் தலைசிறந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களை நம் நாட்டிற்கு தந்த மண் என தெரிவித்தார் இம்மாநிலத்தில் உள்ள மக்கள் வீரத்துடன் செயல்பட்டு தைரியமாக எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்வார்கள் என புகழாரம் சூட்டினார் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாட்டின் வளர்ச்சியில் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் பிரதமர் தெரிவித்தார் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் ஐம்பதாம் ஆண்டு உதய தினம் நிறைவு பெறுவதையும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார் முந்தைய ஆட்சியாளர்கள் மணிப்பூர் மாநிலத்தின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் தமது தலைமையிலான அரசு மக்களின் தேவையை நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் மணிப்பூர் மாநிலம் ஏற்றுமதியில் முக்கிய மையமாக திகழ்கிறது என்றும் தற்சார்பு இந்தியா இலக்கை எட்டுவதற்கு இது உதவிகரமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகளில் சாலை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து இணைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதுடன் இளைஞர்களும் பொருளாதார ரீதியாக மேம்படுவதாக கூறினார் மணிப்பூரின் பெண் குழந்தைகள் காமன்வெல்த் ஒலிம்பிக் என புகழ்பெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருவதாகவும் கூறினார் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தாம் கூறியிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் आ, कि इस क्षेत्र में आइए लंबा समय गुजारिए और फिर यहां की जरूरतों के मुताबिक योजनाएं बनाइए और भावना ये नहीं थी कि आपको कुछ देना है भावना ये थी कि आपका सेवक बनकर जितना हो सके के लिए मणिपुर के लिए नॉर्थ ईस्ट के लिए संपूर्ण समर्पण से संपूर्ण सेवा भाव से काम करना है